Hi, hello, and welcome to Marvelmatix Academy. So, நம்ம இன்னைக்கு இந்த செஷன்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் நியூ சிலபஸ் 2019 ல இருக்கக்கூடிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி சாப்டர் 8 ல இருக்கக்கூடிய 8.2 எக்சர்சைஸ்ல இருக்கக்கூடிய 8th ப்ராப்ளம். சோ தி ப்ராப்ளம் தான் பெருசு, ஆன்சர் ரொம்ப குட்டி. ஓகே, நம்ம பார்த்தலாம் என்னன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்னன்னா நான் விளக்கமா சொன்னாதான் உங்களுக்கு புரியும். क्वेश्चन வந்து புரிஞ்சா மட்டுமே ஆன்சர் நமக்கு ஈஸியா இருக்குற மாதிரி தெரியும். ஓகேவா? சோ மீன் அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவிஷன் ஆஃப் மார்க்ஸ் அப்டன் பை 40 ஸ்டூடண்ட்ஸ் ஆஃப் a class in the subjects mathematics, science and social science are given below. So maths, science, social எல்லா கொடுத்துட்டாங்க. Which of the three subjects show highest variation, which is so lowest variations in marks? ஒரு வகுப்பில் உள்ள 40 மாணவர்கள் கணிதம், அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் ஆகிய 3 பாடங்களில் பெற்ற மதிப்பெண்களின் சராசரி மற்றும் திட்டவிலக்கம் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. கொடுத்திருக்காங்களா? இந்த 3 பாடங்களில் எது அதிக நிலைத்தன்மை கொண்டது, எது குறைந்த நிலைத்தன்மை கொண்டது? ஓகே, இப்போ நம்ம क्वेश्चन படிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம சோ உங்க கிளாஸ் எடுத்துக்கோங்க. ஓகேவா? சோ உங்க கிளாஸ் ரூம்ல மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்கன்னா 40 பேர் இருக்காங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்க கிளாஸ்ல இப்போ 10th ஸ்டாண்டர்ட்னா உங்க கிளாஸ்ல 40 மெம்பர்ஸ் இருக்கீங்க. அதுலேயும் நீங்களும் ஒருத்தர். இப்போ உங்க ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் எல்லாத்துக்கும் வந்து மீனும் ஸ்டாண்டர்ட் டிவிஷனும் கண்டுபிடிச்சிட்டாங்க. எப்படி நம்ம எக்ஸ் எல்லாம் வந்து கவுண்ட் பண்ணி அப்பெல்லாம் நம்ம கண்டுபிடிப்போம்ல, ஸோ அந்த மாதிரி கண்டுபிடிச்சு நமக்கு தாராளமாக கையிலேயே கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து சயின்ஸுக்கு, இது சோஷியலுக்கு, மேக்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி 3க்குமே கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா எது வந்து ஹையஸ்ட் வேரியேஷன், எது லோயஸ்ட் வேரியேஷன், அதாவது எதில் வந்து எல்லாருமே வந்து அழகா அதிகமாக நல்லா விரும்பி படித்து மார்க் வாங்கியிருக்காங்க, எது வந்து ரொம்ப கம்மியாக மார்க் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த கான்செப்டுக்கு தான் நான் ஆல்ரெடி சொன்னேன் சிவி அப்படிங்கிற மெத்தட். ஸோ கொடுத்துருக்க டேட்டாக்கு சிவி கண்டுபிடிக்கணும். ஸோ சிவி வந்து அதிகமாக நமக்கு கிடைச்சது அப்படின்னா அந்த டேட்டாவோட கன்சிஸ்டன்ட் வந்து லோவாக இருக்கும். ஓகேவா? சிவி வேற ஒரு வேலை கம்மியா இருந்துச்சுன்னா டேட்டாவோட கன்சிஸ்டன்ட் எப்படி இருக்கும்னா அதிகமா இருக்கும், நிலைத்தன்மை அதிகமா இருக்கும். ஸோ இதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா எப்பவுமே ஒன்னு மோர் கன்சிஸ்டன்ட் கேட்பாங்க, இல்லைன்னா லெஸ் கன்சிஸ்டன்ட் கேட்பாங்க. இதுல ரெண்டுமே கேட்டிருக்காங்க. அப்போ யார் அதிக, எந்த சப்ஜெக்ட் அதிக நிலைத்தன்மை உடையதா இருக்கு, எந்த சப்ஜெக்ட் வந்து ரொம்ப பிடிக்காம படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே சொல்லும். ஸோ இதுக்கு பேசிக்கா இந்த மாதிரி பெருசா கொடுத்துறாங்க, ரொம்ப சிம்பிளா, சாரி இந்த மாதிரி பெருசாக கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் பயப்பட வேணாம். சிம்பிளாக அதுக்கு நம்ம ஆன்சர் பார்த்தலாம். ஸோ நான் கீழே போயிட்டு உங்களுக்கு அப்படியே நான் போட்டு காமிக்கிறேன். ஸோ ஒரு டேபிள் இருந்தால் போதும், நான் இந்த டேபிள் மட்டும் வேணுங்கிறதுக்காக இதை வச்சுக்கிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சொல்யூஷனில் 3க்கும் தனித்தனியாக ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ 3க்கும் தனித்தனியாக ஃபைண்ட் பண்ணும்பொழுது ஃபஸ்ட்டு மேக்ஸ்க்கு நம்மள தான் எப்பவுமே மாசு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து சயின்ஸ்க்கு அண்ட் நெக்ஸ்ட் வந்து சோஷியல் சயின்ஸ்க்கு. நான் வந்து இப்படி சைமல்டேனியஸாக போகிறேன், அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேவா? ஒன் பை ஒன்னாக போட்டால் என்னமோ பெருசாக போய்கிட்டே இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய சம்மாட்டிருக்கு அப்படின்னு நினச்சிப்பீங்க. அதுக்காக தான். ஸோ இப்போ இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். ஸோ மேக்ஸ்க்கு சராசரி வந்து சிக்மா எக்ஸ்பார் வந்து என்ன கொடுத்துருக்காங்க 56 கொடுத்துருக்காங்க. சிக்மாவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 12 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ சயின்ஸ்க்கு என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ்பாரோட வேல்யூ 65, அதே மாதிரி சிக்மாவோட வேல்யூ 14. கரெக்ட்? ஸோ நெக்ஸ்ட் சோஷியலுக்கு எக்ஸ்பாரோட வேல்யூ 60, நெக்ஸ்ட் சிக்மாவோட வேல்யூ 10 அங்கே கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபார்முலா எழுத போகிறோம். ஸோ எல்லாத்துக்கும் காமனாக ஒரே ஃபார்முலா தான் எழுத போகிறோம். என்ன ஃபார்முலா, சிவி ஈக்குவல் டு சிக்மா டிவைடட் பை எக்ஸ்பார் இன் 200. ஓகேவா? ஸோ இதை தான் நம்ம வந்து கடைபிடித்து அப்படியே அழகா எழுத போறோம். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து நான் வந்து ஜஸ்ட் டிவைட் பண்ணிட்டு ஜஸ்ட் நான் அப்படியே டேரக்டா அப்ளை பண்ண போறேன். ஸோ இது CV1 போட்டுக்கோங்க, இது CV2, இதை வந்து CV3 வச்சுக்கலாம். ஏன்னா 3மே நம்ம கம்பேர் பண்ணும்ல, ஸோ அதுக்காக. ஓகேவா? ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலா, சிக்மா. ஸோ சிக்மாவோட வேல்யூ என்ன 12 டிவைட் பை எக்ஸ்பாரோட வேல்யூ 56 into 100. எனக்கு தெரிஞ்சு இதுதான் வந்து பாயிண்ட்ல ஸ்டாண்டர்ட் டிவிஷன் இல்லாம டேரக்டா கொடுத்துருக்காங்க ரொம்ப ஈஸியா, அதனால ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இதையும் நம்ம அப்ளை பண்ணிடலாம், இல்லைன்னா வந்து உங்களுக்கு கரெக்டாக இதாகாது. நீங்கள் நோட்டில் போடவும் நீங்கள் கரெக்டாக போட்டு வந்துடுவீங்க. ஸோ ஜஸ்ட் சிக்மாவோட வேல்யூ 10 டிவைட் பை 60 into 100. ஸோ இப்போ அப்ளை பண்ணியாச்சு. ஜஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டிவைட் பண்ணி ஆன்சர் பண்ண போகிறோம். ஓகேவா? ஆன்சர் போட்டு எது வந்து மோர் கன்சிஸ்டன்ட், எது வந்து லெஸ் கன்சிஸ்டன்ட், இது ரெண்டு மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம அடிச்சு போட்டோம் அப்படின்னா இங்கே என்ன வரும், ஸோ 2 டேபிளால் நம்ம சின்ன சின்ன விஷயத்துலேருந்து போகலாம். ஸோ 6 times 28. ஸோ எக்கே நம்ம பண்ணால் 3 times வரும். இங்கே என்ன வரும், அடித்தோம்னா 14, இந்த 14ஐயும் இந்த 100ஐயும் அடித்தோம்னா இங்கே 7 times, இங்கே என்ன வரும் 50. கரெக்டா? ஸோ எக்கே என்ன பண்ணலாம், வேற ஏதாவது அடிக்க முடியுமா, முடியாது. ஸோ இங்கே என்ன கிடைக்கும் நமக்கு 150, 3 into 5, 3 5s are 15 தானே. ஸோ 150 divided by 7 கிடைக்கும். இப்போ இதை வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படினா 7 டேபிளால நான் போட்டு பார்க்க போறேன். சோ 7 டேபிளால நான் போட்டே பார்த்துக்கலாம். ஏனா ஃபைனல் ஆன்சர் நமக்கு பாயிண்ட்ல பெர்ஃபெக்ட்டா வரணும், அதுக்காக தான். சோ 7 டேபிளால போட்டா 7 2s are 14, ரிமைனிங் 1 அந்த 0 வந்துரும். சோ நெக்ஸ்ட் 7 1s are 7, ரிமைனிங் 3, ஒரு பாயிண்ட் வச்சு 0 போறோம். சோ 0 போட்டா நமக்கு எத்தனை டைம்ஸ் கிடைக்கும்? இப்போ 7 4s are 28 அப்படிን வரும். சோ ரிமைனிங் 2 பாயிண்ட்க்குனால ஒரு 0. அகைன் 7 2s are 14, நமக்கு remaining என்ன கிடைக்கும்? 6 கிடைக்கும். பாயிண்ட் வச்சு 0 போட்டோம்னா இப்போ எத்தனை டைம்ஸ் கிடைக்கும்? 7 டேபிள்ல 7 8s are 56. இப்போ நமக்கு ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் 3 டிஜிட். ஏனா இதுலயும் வந்து நமக்கு 21 பாயிண்ட் சம்திங் வந்துச்சுனா ரெண்டி கம்பேர் பண்ணனும்ல, அதுக்காக தான். அப்ப CVU ஓட CV1 ஓட பெர்ஃபெக்ட் வேல்யூ என்ன நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படினா என்ன வேல்யூ? 21.428. பெர்ஃபெக்ட்டா ஒரு 3 டிஜிட் அதுக்காக போட்டுருக்கேன். ஓகேவா? பெர்ஃபெக்ட்டா தெரியணும் அப்படிங்கறதுக்காக. சோ இங்க அதே மாதிரி நம்ம போடலாமா? இப்போ இந்த CV2 வந்து நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணலாம். ஸ்ட்ரைக் அவுட் பண்ணோம்னா இதையும் 5 ஆல பண்ணலாமா? சோ 5 ஆல் பண்ணனா இங்க 13 டைம்ஸ் வரும், இங்க வந்து 20 வரும். சோ ரிமைனிங் என்ன இருக்கும்? 14 2s are 28, அப்ப 280 / 13 அப்படி வரும். சோ இதுவும் நம்ம பெர்ஃபெக்ட்டா ஆன்சர் வரணும் அப்படிங்கறதுக்காக இதையும் நம்ம என்ன பண்ணலாம்? 13 ஆல அந்த 280 பெர்ஃபெக்ட்டா டிவைட் பண்ணலாம். அப்ப என்ன வரும்? 13 2s are 26 அப்படின் வரும். சோ ரிமைனிங் 2, இந்த 0 நான் கீழ போறேன். சோ கீழ போட்டோம்னா 13 1s are 13. இப்ப பாருங்க நான் வந்து பாயிண்ட்க்கு அப்புறம் 3 டிஜிட் எடுத்தனா இங்க 21 இங்க 21 அதுக்காக தான். சோ இங்க கீழ 7, அப்ப ஒரு பாயிண்ட் வச்சிட்டு ஒரு 0 போட்டிங்க அப்படினா இப்போ எத்தனை டைம்ஸ் நமக்கு கிடைக்கும்? 13 5s are 65 அப்படின் வருமா? சோ 5 அடுத்து ஒரு 0. இப்போ என்ன பண்ணலாம்? 13 3s are 39 அப்படின் கிடைக்கும். So again in that la namakku enna kadikum 11, appa again or point vechitom appadina ena inga 3 sthana iruknal inga 3 sthana kondu varan. So 110, appa enna varum? 13 × 8 potom appadina namakku evlo kadikum? 104 kadikuma. So 104 na again 6 in varum. So marubadiyum vandu poikitte irukum, namakku 3 digit oda mudinjichi, adoda namakku podum. Okay va? So adanal namakku ipo CV2 oda value enna kadichirukna 21.538. இங்க பாருங்க 428, இங்க வந்து 538. ஓகேவா? எவ்வளோ பாயிண்ட்ல டிஃபரன்ஸ் பாத்தீங்களா? அந்த அளவுக்கு போட்டி போட்டு மேக்ஸையும் சயின்ஸையும் வந்து அவங்க படிக்கிறாங்க, விழுந்து விழுந்து படிக்கிறாங்களாமா. உங்க ஃப்ரெண்ட்ஸ் தான், நீங்க தான், அவங்க வேற யாரையும் சொல்லல நான். ஓகே, இப்போ வந்து CV3 ஃபைண்ட் பண்ண போறோம். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜீரோ கேன்சல் பண்ணா அந்த 10 ஒன்றுலாம் போயிடும். ஸோ இங்க வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணோம் அப்படின்னா டேரக்டா என்ன பண்ணிடலாம்? 100 6 நம்ம டிவைட் பண்ணலாம். பண்ணோம் அப்படின்னா 6 1s are 6, ரிமைனிங் 4, அந்த 0 வந்துச்சுன்னா என்ன வரும்? 6 6s are 36, ரிமைனிங் 4, ஒரு பாயிண்ட் வச்சு 0 போட்டோம் அப்படின்னா மறுபடியும் 6 6s are 36, அகெயின் 4, மறுபடியும் 0 போட்டா 36 அப்படி போயிட்டே இருக்கும். ஸோ 6 6 6 போறனால இந்த மாதிரி போடும்போது நம்ம என்ன பண்ணிடலாம்? 6 6 6 போறனால இதை வந்து 6 7 நம்ம மாத்திக்கலாம். ஓகேவா? ஏன்னா முன்னாடி எல்லாம் எதுவுமே வந்து பாயிண்ட் அங்க 21 இருக்கு, இங்க 16 இருக்கு, அதனால ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. ஸோ 16.67 அப்படின்னு இங்கே மாத்திக்கலாம். ஸோ இதுதான் வந்து CV3. ஸோ இப்போ பாருங்க, இது மூணையும் கம்பேர் பண்ணி எது ஹை கன்சிஸ்டன்ட் எது லோ கன்சிஸ்டன்ட் சொல்லுங்க. ஸோ நான் இங்கே ஆல்ரெடி சொன்ன மாதிரி CVயோட வேல்யூ அதிகமாக இருந்தால் லோ கன்சிஸ்டன்ட், CV வேல்யூ கம்மியாக இருந்தால் ஹை கன்சிஸ்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் எது லோ எது ஹைன்னு ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். எதோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ், இது வந்து எதோடதுன்னா சயின்ஸ், இது வந்து சோஷியல் சயின்ஸ். அப்போ CV1 எது அதிகமா இருக்கு? CV1 அதிகமா இருக்கா? CV2 தான் அதிகமா இருக்கு. ஸோ CV2 ஓட CV1 கம்மி, CV1 ஓட CV3 கம்மி. கரெக்டா? ஸோ நான் மதிப்பு வேணா உங்களுக்கு போட்டு காமிச்சிடறேன். அப்போ 21.538 இஸ் கிரேட்டர் தேன் 21.428 இஸ் கிரேட்டர் தேன் 16.167. கரெக்டா? அப்ப அதிகமா எது இருக்கு? CV2 இருக்கு. அப்ப CV2 என்ன? சயின்ஸ். அப்போ சயின்ஸுங்கிறதா வந்து மோர் கன்சிஸ்டண்டா இருக்கு, அதிக நிலைத்தன்மையோட அவங்க வந்து விரும்பி படிக்கிறாங்க. பாத்தீங்களா? ஒரு 2 பாயிண்ட்ல மேக்ஸ் வந்து கம்மியா போச்சு. தென் லோவா எது படிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சோஷியல் சயின்ஸ். ஸோ சோஷியல் சயின்ஸ் இஸ் லெஸ் கன்சிஸ்டன்ட். மொத்தத்துல மேக்ஸ் வந்து ஆன்சர்ல வரல, பரவாயில்ல, லெஸ்ன்னு வராம ஓரம் வந்தா நடுநிலைமையா நாங்க இருக்கிறோம், நியூட்ரலா. ஓகே, சோ இதுதான் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். சயின்ஸ்ங்கிறது மோர் கன்சிஸ்டன்டாகவும் சோஷியல் சயின்ஸ் வந்து லெஸ் கன்சிஸ்டன்ட். அப்ப சயின்ஸை வந்து என்ன பண்றாங்க? நல்லா விரும்பி படிக்கிறாங்க அப்படின்னும் சோஷியல் சயின்ஸ் வந்து ரொம்ப குறைவா படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ இதோட இந்த எக்ஸசைஸ் நம்பர் 8.2ல இருக்கக்கூடிய 8வது கணக்கு முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளமோட உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். பை ஃப்ரம் Marvelmatix Academy. Keep supporting Marvelmatix Academy. We learn max by doing max. உங்களுக்கு நம்ம செஷன் பிடிச்சிச்சுனா ஒரு thumbs up, like, share and subscribe பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க bell icon-ஐ click பண்ணிக்கோங்க. அப்பதான் ஃபர்தரா நான் போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். Thank you so much for watching.